மிக்ஜாம் புயலின் போது தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் நடந்த புரட்சி பாரதம் கட்சி மாநாட்டில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். செயலற்ற அரசாங்கம் தான் வெடி அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசாங்கம் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். ஒவ்வொரு சென்னை மாநகரத்தில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிப்போம். அதோடு அவர்கள் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று அந்த அதிகாரிகளோடு மற்ற பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஆய்வுக்கூட்டம் நடத்தி ஆலோசனை வழங்கப்படும். அதிலே காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, மருத்துவத்துறை, இப்படி பல துறைகள் ஒன்றாக இணைத்து ஒரு குழுவாக அமைத்து இந்த புயலோ வெள்ளமோ வருகின்ற பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனை வழங்குவோம். ஒன்றுமே வழங்கலை. அதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்படி புயல் வருகின்ற பொழுது, வெள்ளம் வருகின்ற பொழுது மக்கள் தகுந்த ஆலோசனை அரசு வழங்கப்பட்டது. ஒரு வாரத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கு உணவுப் பொருளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், காய்கறிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், உடல்நிலை சரியாக இருந்த இல்லை என்றால் மருந்து மாத்திரை வைத்துக் கொள்ளுங்கள், டார்ச் லைட் வைத்துக் கொள்ளுங்கள், மெழுகுவத்தி வைத்துக் கொள்ளுங்கள், அதோடு குழந்தைகளுக்கு பால் வேண்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், குடிநீரை வைத்துக் கொள்ளுங்கள், மேல்நிலை தொட்டி இருந்தால் நிரப்பிக் கொள்ளுங்கள், தகுந்த பாதுகாப்போடு இருங்கள் என்று அறிவுறுத்தணும். ஒண்ணுமே செய்யலை.